ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தினேஷ். மொபைல் ஏன் மணி சேனல்லேருந்து இன்றைக்கி ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, நிறையா எவ்வளோ நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கு, அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப் தயவு செய்து முழுசாக நல்லா தெளிவாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம ஆளுங்க நம்ம வியூஸ் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணுறாங்க, அதிக பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோ முழுசாக பார்க்குறதே இல்லை, சும்மா கொஞ்சம் பார்த்துட்டு தெரியாமல் அதை ஒர்க் அவுட் பண்ணுறது, அப்புறம் தெரியல அப்படின்னு வாட்ஸ்அப் கமெண்ட் பண்ணுறாங்க. முதல்ல வீடியோ முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயம் நல்லா கவனிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இதில் அதிகமாக ஏர்ன் பண்ணுற ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று பணம் கட்டி வின் பண்ணுறது, பணம் கட்டாமல் வின் பண்ணுறது. ஓகே, அது எப்படி டீட்டில் வளர்க்க சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்கள் இந்த லிங்க் நான் கீழே கொடுத்துட்றேன், ரெஃபல் கூட கொடுத்துட்றேன். கம்பல்சரி ரெஃபல் கூட கொடுத்தா நீங்கள் உள்ளே வரணும். நீங்கள் அந்த லிங்க் டச் பண்ணி ஓப்பன் டவுன் ஓப்பன் ஆகலை, உங்கள் நேம் எல்லாம் கொடுத்துட்டு ஓகே ஃபஸ்ட்டு ரெஃபல் கோட் கேட்கணும். தான் ரெஃபல் கோட் தான் கேட்கும். ரெஃபல்ஸ் கம்பல்சரி கொடுத்தாலும் கம்பல்சரி கொடுத்துட்டு நீங்கள் ரெஃபல் கோட் கொடுத்து சைன்அப் பண்ணுற மூலம் உங்களுக்கு 200 கொடுப்பாங்க. ஓகே, அதை வச்சு நீங்கள் பெட் கட்டி விளையாடலாம். இது 100% வந்து ஒரு சூப்பரான ஆப்பு. ஏன்னா இதை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன், நெட்டில் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ ஒரு சூப்பரான ஆப்புன்னு. இதை நீங்கள் அதே மாதிரி அந்த லிங்கில் டச் பண்ணி வெளியே வந்து ரெஃபல் கோட் கொடுத்து உள்ளே வந்தாக்கல இங்கே 3 இருக்கும் பாருங்கள், 3 இருக்கும் இருந்தாலும் வெரிஃபி நவுன் இருக்கும். ஓகே, அந்த வெரிஃபி நவு கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த 200 கிடைக்கலாம் கிடைக்காது. வெரிஃபி நவு கொடுத்தாக்கில் உங்களோட மொபைல் நம்பர் ஃபஸ்ட்டு கேட்கும், அதே வெரிஃபிகேஷன் முடிச்சிருங்க, அது சக்ஸஸ் ஆகும். அப்புறம் ஜிமெயில் கேட்கும், அதையும் முடிச்சிருங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேன் கார்டு. பேங்க்கில் நம்ம எடுத்துருவோம், பேன் கார்டு இருக்குது, அதோடய நம்பர், அதோட உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்களோட பேங்கோட ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் சேவ் பண்ணணும். அடுத்து பேங்கு, பேங்கில் வந்து ஏன் இதெல்லாம் கேட்குறாங்கன்னா, இதெல்லாம் அதிகமாக ஏர்ன் பண்ணுறது எத்தனை, 50 லட்சம், 50,000, 20,000, இப்படி ஏர்ன் பண்ணுறதுனால வந்து பேன் கார்டு கன்ஃபார்ம் கேட்குறாங்க. ஓகே, அதனால தான் பேன் கார்டு. அப்புறம் அக்கௌண்ட் நீங்கள் கொடுக்கணும், அக்கௌண்ட் நம்பர், உங்களோட ஐஎஃப்எஸ் கோடு. எந்த ஐஎஃப்எஸ் கோடு கொடுத்த உடனே வந்துடும், எந்த ஊரில் என்னென்ன எல்லாம் என்னென்ன பேங்க்னு ஆட்டோமேட்டிக்காக அதுவும் கொடுத்துரும். இதெல்லாம் கொடுத்து கரெக்டாக 7 உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஆயிரும். செவன் டேஸில் வெரிஃபிகேஷன் ஆயிரும், வெரிஃபிகேஷன் ஆகி அப்லோட் ஆயிரும், உங்களுக்கு 200 ஏற்றுவிட்ருவாங்க. ஓகே, அது வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணோட தேவையில்லை, நீங்கள் அதுக்குள்ளே இங்கே விளையாண்டுட்டு இருக்கலாம். எப்படி விளையாடணும் இதுதான் கவனிக்க வேண்டியணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இப்படிமே தான் மெயின் பேஜ். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் எப்போ மேட்ச் நடைபெறுதுனா, எப்போ மேட்ச் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இது லைவ் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க மேட்ச். ஓகே, இது ஓகே. அது இப்போ நீ எப்படி நீங்கள் விளையாடணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் உங்களுக்கு டீம் ஒன்று உருவாக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீம் நம்ம வந்து ஒரு டீமை உருவாக்கணும். அது எப்படின்னு சொல்கிறேன், இப்போ வந்து இப்போ இதான் இந்த 3 மணி இந்த மேட்ச் ஆட் ஆக போகுது. ஓகே, இது ஆரம்பிக்க போகுது. இப்படி வரணும் வச்சுக்கோங்க, இப்படி வந்துடும். அதை டச் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும், இப்படி வந்தால் இங்கே பாருங்கள், 50 லேக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 50 லேக்ஸ். இது என்ட்ரி பீஸ் வந்து 25 கட்டி நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகணும். ஒரு சின்ன தகவல் அதுக்கு முன்னாடி, எடுத்த உடனே நீங்கள் எதையுமே பணத்தை கட்டி விளையாடாதீங்க. ஏன்னா வந்து இது நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. ஏன்னா கிரிக்கெட்டை பற்றினா கிரிக்கெட்டும் இதில் ஃபுட்பால் ரெண்டுமே இருக்குது. கிரிக்கெட் தான் நம்ம அதிகமாக தெரியும் நம்மளுக்கு. கிரிக்கெட்னால் வந்து என்ன, யார் நல்லா அடிப்பா, யார் விக்கெட் கீப்பர் நல்லா பண்ணுவா, யார் ஆல்ரவுண்டர் பண்ணுவாங்க, யார் பவுலிங் நல்லா போடுங்க, அப்படி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த டீம். இப்போ ரெண்டு டீம் வெஸ்ட் இண்டீஸ் இந்தியானா, இதில் யார் பக்காவாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ணணும். இது எல்லாமே வந்து பணம் கட்டி வாங்குறது. கீழே வந்து ஏன்னா இங்கே பாருங்க இருக்கும், இந்த பாருங்க இருக்குல்ல, இது கீழே பாருங்க, இதை டச் பண்ணிங்கன்னா இது ஃப்ரீயாக, இது ஃப்ரீ. இதில் வந்து நீங்கள் கசுக்கலான்றதில்லை. இதில் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டுகள் கிடைக்கும், 100, 200, 300, 50, 20 இப்படி கிடைக்கும். ஓகே, இப்படி கிடைக்கிறதில்ல, பணம் கட்டி வாங்குறதில் மேலே இருக்குது. அது ஓகே, அது ரெண்டு டைப் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் நான் இருக்குன்னு வச்சுக்கேன். சரி ஓகே, இதில் இருக்குது, இப்படி வந்துடும். இப்போ பேக் வாங்க. இப்போ எந்த டீம் ஃபஸ்ட்டு பார்க்கணும், இந்த டீம்னா இதை ஓப்பன் பண்ணிட்டோம்னா இதை கட்ட போகிறோம் வச்சுக்கோங்க, டீம் செலக்ட் பண்ணும். ஓகே, நான் ரெண்டு டீம் உருவாக்கியிருக்கேன் ஆல்ரெடி. இப்போ இந்த பாருங்கள் மை டீம் இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா இப்படி இது நான் ஆல்ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து நான் ரெண்டு டீம் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ளாங்காக தான் இருக்கு, நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணல. என்ன ஒன்று, இந்த ஆட் டீம் இருக்கும், இந்த ஆட்டை டச் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தெளிவாக கவனிங்க, நீ தான் கவனிக்கணும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு விக்கெட், இது யார் விக்கெட் கேட்குது, விக்கெட் கீப்பர், இதில் யார் பெஸ்ட்டு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஆள் சூஸ் பண்ணலாம். விக்கெட்டில் வந்து மேலே கொடுத்துருங்க, பிக் 1 விக்கெட் கீப்பர், ஒரு ஆள் தான் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஒரு ஆள் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சும்மா சாம்பிளுக்கு வந்து தோனி பெஸ்ட்னு நினச்சிட்டு, நான் நினைக்கிறேன் பெஸ்ட், நீங்கள் யார் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த டீம், ரெண்டு டீமில் சேர்த்தா கேட்பாங்க. அப்போ இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் ரெண்டு சேமும் சேமாக பொதுவாக தான் கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பேட்ஸ்மேன் யார் அப்படின்னு கேட்குறாங்க.
ஓகே. அடுத்து பேஸ்வேர்ட் டச் பண்ணுங்கள். அப்படி சும்மா அந்த பேட் இருக்குல்ல, டச் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். இதில் முதல்ல பாருங்கள், இது 3-5 வரைக்கும் பேட்ஸ்மேன் எடுத்துக்கலாம். நம்ம மொத்தம் 11 டீம் எடுக்கணும், மொத்தம் 11 எடுக்கணும். இதில் வந்து யார் பெஸ்ட்டுன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் விராட் கோலி கொடுக்குறேன், வேற கொடுக்குறேன், தவான் கொடுக்குறேன், வேறு இவரை கொடுக்குறேன், யுவராஜ் சிங். 5 பேட்ஸ்மேன் ரெடி பண்ணிட்டேன், 3-5 குள்ள ரெடி பண்ணலாம். அடுத்து ஆல்ரவுண்டர் யாருன்னு நம்ம தெரிஞ்ச, ரெண்டு டீமில் யார் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் தெரிஞ்சிருக்கோம் நம்ம எல்லாம். இப்போ நான் பாண்டியாவும் இந்த இது இல்லை, இதை கொடுக்குறேன், ரெண்டு பேர் தான் எடுக்கலாம், 1-3 குள்ள எடுக்கலாம். அடுத்து பவுலர், பவுலர் யார் இந்த ரெண்டு டீமில் யார் பெஸ்ட் பவுலர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுக்கணும். அஸ்வின் எடுத்துக்கிறோம், இதை எடுத்துக்கிறோம், இன்னொரு ஆள் இதை இதில் வேண்டாம், வரேன் இந்த பாருங்க, இது 3 எடுத்துருக்கோம். மொத்தம் வந்து 11 வந்துருச்சா, மொத்தம் 11 ஸ்க்ரீன் வந்துடும், இங்கே ஸ்க்ரீனில் வந்துடும் எல்லாமே. இப்போ வந்து கீழே நெக்ஸ்ட் இருக்கு பாருங்கள், நெக்ஸ்ட்டு கொடுங்க, நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதுதான் மெயின், இதில் வந்து யார் கேப்டன் வைஸ் கேப்டன்றது தேர்ந்தெடுக்கணும். ஓகே பாருங்கள், மேலே கேப்டனுக்கு 2 எக்ஸ் பாயிண்ட் கிடைக்கும். கேப்டன் 1 ரன் அடித்தா இங்கே 2 ஆகும், அதுமாதிரி வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் விராட் கோலி கேப்டன் நான் நினைக்கிறேன், சிகார் தவனை வைஸ் கேப்டன் நினைக்கிறேன். ஓகே நான் இது மொத்தமாக யார் பெஸ்ட்டாக இருப்பான்னு தெரிஞ்சுக்கு, சேவ் டீம் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டா டீம் சேஞ்ச் ஆகிருந்து, நான் தான் இப்போ இதான் நான் ரெடி பண்ண டீம். இப்படி நீங்கள் மொத்தம் 6 டீம் ரெடி பண்ணிக்கலாம், ஒரு டீம் ரெடி பண்ணாலும் போதும், 6 டீம் ரெடி பண்ணிக்கலாம், ரெடி பண்ணலாம். இப்போ வந்து பேக் வந்துடுங்க. இப்போ என்னென்னா இது பாருங்கள் இருக்கு, இந்த இது வந்து படம் கட்டி விளையாடுறது. இது நம்மளுக்கு வேணும் பேக் வாங்கியில் வந்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரீயாக இருக்குதுல்ல. இதில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுனா, இந்த ஜாயின் அப்படி டச் பண்ணி வச்சுக்கங்களேன், நம்ம ரெடி பண்ண டீம் எதுன்னு கேட்கும். இப்போ நான் 3வது இந்த டீம் ரெடி பண்ணல, அதை ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ஜாயின் கண்டெஸ்ட் அப்படின்னா அவ்வளோதான் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்படி வந்துடும். இப்போ பேக் வந்துட்டு, இப்போ இந்த அமௌண்ட் கட்டி விளையாடுறத பற்றி பார்ப்போம். இதில் வந்து ஜாயின் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்குமா ஜாயின் டச் பண்ணிங்கன்னா இப்படி கொண்டு வந்துடும். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். அந்த அமௌண்ட் டச் பண்ணிட்டு ஆட் காசு கொடுத்தீங்கன்னா இதில் எல்லாம் வரும். வேலெட் நம்ம அக்கௌண்ட் இல்லாட்டி வேலெட் பேடிஎம் நம்ம எடுத்துக்கலாம், நெட் பேங்கிங் எடுத்துக்கலாம், கார்ட்ஸ் மூலம் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அமௌண்ட் ஆட் பண்ணி இது பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நேற்று ஒரு 10 ரூபா வந்தால் பாருங்கள் இருக்குல்ல, அந்த 10 ரூபா அது முடிஞ்சு நினைக்கிறேன். இந்த இது 8 ரூபாலாம் வின் பண்ணி இதெல்லாம் 8 ரூபாலாம் வந்து பாருங்கள் இருக்குது, 8 ரூபாலாம் ஜாயின் பண்ணி இது பண்ணலாம். இப்போ 8 ரூபா ஜாயின் பண்ணாங்க, எவ்வளோ ப்ரைஸ்ன்னு காமிக்கணுவாங்க. இந்த பாருங்கள் வின்னர் இருக்குல்ல, இதை பாருங்கள், ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் 36,000 ரூபா, செகண்ட் ரேங்க் எடுத்தால் 10,000 ரூபா, இப்படி இப்படி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நான் வந்து ஒரு 5 ரூபா ரன் பண்ணேன், லாஸ்ட் ரேங்க் போயிட்டேன். அதனால் இது மாதிரி நீங்கள் எதை வேணும் கட்டி விளையாடலாம். பட் கட்டி விளையாடுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், பணம் இருந்தால் கட்டி விளையாடுங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே கட்டி விளையாடலாம். இது மட்டும் 4 ரூபாலாம் இருக்க போகிறோம், இதெல்லாம் 4 ரூபாலாம் கட்டி விளையாடலாம். இதெல்லாம் பெஸ்ட்டு 4 ரூபா கட்டி விளையாடுறதுப்போ வந்து ஒரு 16,000 ரூபா மொத்தம் ஃபஸ்ட்டு பிரைஸ் 1,000 அப்படி வந்தோம். இப்போ இதுவும் கொஞ்சம் பெஸ்ட்டு, இதெல்லாம் சின்ன சின்ன அமௌண்ட்டில் பார்த்து கட்டி விளையாடணும். உங்களோட அமௌண்ட் வந்தால் கட்டி விளையாடுங்க, முதல் ரெஃபில் பண்ணி விளையாட பாருங்கள். இது வந்து ரிசல்ட் எப்போ வரும்னா, வந்து முடிஞ்சு இந்த டீம் 2 மேட்ச் விளையாண்டு முடிச்ச உடனே உங்களுக்கு ரிசல்ட்டு அந்த இதுக்குள்ளே. இப்போ இது இந்த இதான் நான் கட்டி இதெல்லாம் இங்கே ஜாயின் பண்ணிக்கேன், நான் காலையில் ஒரு 10 ரூபாய்க்கு ஜாயின் பண்ணேன், இதெல்லாம் ஃப்ரீயாக ஜாயின். இது டச் பண்ணி பார்த்தீங்கன்னா வின்னர் லிஸ்ட்டு அலௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும், நீங்கள் வின் பண்ணியிருந்தால் அதுவாக அக்கௌண்ட்டில் நம்ம அக்கௌண்ட்டில் ஆடாயிரம் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோ தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை, இன்வைட் பண்ணுங்கள், 100 ரூபாயிரம் அதை வச்சு உடனே விளையாடலாம். ஓகே வேறு ஒன்றும் இல்லை, எதுவும் டவுட்னா வந்து வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுங்க, காண்டக்ட் பண்ணி கேளுங்க, முடிஞ்சவங்க கால் பண்ணாங்க ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட லிங்கையும் எப்போ கொண்டு கீழே கொடுக்குறேன், மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.